எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுறானுங்க, யூடியூப் காரன் வந்து கிரிய முறையானு கத்துறான், காப்பிரைட் வயலேஷன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷாக்கோபி மினிசோட்டால இருக்கிற சிட்டி ஏஜ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டீலர்ஷிப்புக்கு டெமோ டேக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு W800 அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிளை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறேன். இது ஓல்ட் ஸ்டைல் ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள். 60s 70s மோட்டார் சைக்கிள் எப்படி இருந்ததோ அதே ஷேப்பில் கொஞ்சம் மாடர்னாக அதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 800cc மோட்டார் சைக்கிள். லெட்ஸ் கோ இன் டு அவர் வீடியோ. ஃபஸ்ட்டு மோட்டார் சைக்கிள் அப்பியரன்ஸை பற்றி பார்ப்போம். எனக்கு இந்த ஓல்ட் ஸ்டைல் ரெட்ரோ மோட்டார் சைக்கிள் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கிட்டத்தட்ட எட்டி இருந்து பார்க்குறப்ப நம்ம புல்லட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஷேப் வந்து புல்லட் ஷேப்பில் இருந்தாலும் இந்த மோட்டார் சைக்கிள் ரொம்ப க்ளோஸாக இன்டர்செப்டரோட மேட்ச் ஆகுது. ஏன்னா இந்த வீட்வின் இன்ஜின்னாலையும் சரி, அந்த ஹேண்டில் பாரில் இருக்கிற ரெண்டு ஸ்பீடோமீட்டர் டக்கோமீட்டர் அதெல்லாம் பார்த்தாக்க கிட்டத்தட்ட இன்டர்செப்டர் மாதிரி இருக்குது. கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நேவி ப்ளூ கலர். இதில் ரெண்டு வேரியண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு வேரியண்ட் இங்கே டிஸ்பிளேயில் இல்லை, கேஃபே ரேசர்னு ஒன்று வச்சுருக்காங்க. பட் இது வந்து கிளாசிக் ஸ்டைல், மேபி ஸ்டாண்டர்ட் ஸ்டைலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நிறைய க்ரோம் இருக்குது இந்த மோட்டார் சைக்கிளில், அலாங் வித் அந்த நேவி ப்ளூ கலர் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. சீட்டுக்கு அந்த பைப்பிங்லாம் கொடுத்துருக்காங்க சைடில் ஒயிட் கலரில், அதுவும் அந்த கேஸ் டேங்கில் இருக்கிற ப்ளூ அண்ட் ஒயிட்டோட அது மேட்ச் ஆகுது, பிளாக் அண்ட் ஒயிட்டு சீட்டு. மோட்டார் சைக்கிளோட ஹைட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் 19-inch வீலும் பேக்கில் 18-inch வீலும் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து ஃப்ரண்ட் வீல் 18-inch பேக் வீல் 17-inch இருக்கும். இந்த மாதிரி 19-inch அண்ட் 18-inch கொடுத்ததுனால கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது. பட் எனிவே ஒரு 5'5"க்கு மேலே உள்ளவங்க, இல்லை 5'4", நான் 5'4" தான், ஈஸியாக கால் ரெண்டையுமே ஊன முடியாது. காலை ஃப்ளாட் ஃபுட்டாக வைக்க முடியாது, பாதிக்கு இதுதான், பாதி கால் ரெண்டு காலுமே வைக்கலாம், ஆனால் மின்னுட்டு காலை மட்டும் ஊனிக்கிறாப்புல இருக்கும். ஆனால் வண்டி சுத்தமாக வெயிட்டு தெரியலங்க, ரொம்ப நல்லா 200 கிலோ போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெயிட்டு, ஆனால் சுத்தமாக தெரியல. ஒரு ரொம்ப சின்ன மோட்டார் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 800cc பேரலல் பின்னாக இருக்கிறதுனால வலது பக்கம் வர எக்ஸாஸ்ட்டும் இடது பக்கம் வர எக்ஸாஸ்ட்டும் வரும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆஃப் த மோட்டார் சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு மாதிரி ஆர்ட் ஷேப்பாக இல்லாமல் ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் மோட்டார் சைக்கிள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே. 800cc நிச்சயமாக ஹைவேலெல்லாம் ரொம்ப நல்லா போகும். இட் இஸ் ஈவன் தோ என்ட்ரி லெவலாக இருந்தாலும் 750cc அண்ட் அபவ் யூஎஸில் வந்து ஹைவேலெல்லாம் ஓட்டுறதுக்கு உகந்த வண்டி. வண்டியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் $9,000 to $10,000 வருது யூஎஸில். இந்த வண்டியோட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எந்த எப்படியே கேஃபி ரேசராகனாலும் மாற்றிக்கலாம், இல்லை பாபரா கூட மாற்றிக்கலாம் நிறையா, இல்லை ஈவன் டூரிங் மாடலாக கூட மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து வேல்யூ ஃபார் த மணிங்க, நல்ல ரிலேயபிளான மோட்டார் சைக்கிள். கண்டிப்பாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள், அதாவது சாரி, யூஸ்டு பைக் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக விற்றுடலாம் இந்த வண்டியை, ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். அதனால் ப்ரைஸ் வைஸ் கரெக்டான இது தான். பட் இப்போ என்னன்னா, இந்த வண்டி வாங்குறதா இன்டர்செப்டர் வாங்குறதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்துக்க விரும்புகிறேன். நான் இந்த வண்டியை ஓட்டி பார்த்த உடனே நான் வந்து லேக்வில்ல இருக்கிற மோட்டோ பிரைமோங்கிற இடத்துல டீலர்ஷிப்பில் போய் இன்டர்செப்டர்லேயும் உட்காந்து பார்த்தேன். அதோடைய ஸ்பெக்கு ப்ரைஸு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இந்த வண்டி வந்து 800 அவங்க லேபிளில் போட்டாலும் 773cc இது கிட்டத்தட்ட 800 மாதிரி தான்.
இன்டர்செப்டரோட ஒரு 125 cc ஜாஸ்தியாக இருக்கு. பட் அந்த 125 cc உங்களுக்கு என்ன பவர் கிடைக்கும்னா, அவர் ஒரு 10% வேணா கூட கிடைக்குமா இருக்கும், 10-15% கூட கிடைக்கும் இன்டர்செப்டரை விட. ஆனால் கேஸ் மைலேஜ் இன்டர்செப்டரை விட கம்மியாக தான் கொடுக்கறது இந்த மோட்டார் சைக்கிள். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1000 $1500 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது, டிபெண்டிங் ஆன் உங்களுடைய என்னென்ன ஆக்சசரிஸ் போடுறீங்க, என்ன ஆப்ஷனுங்கிறது. மினிமம் ஒரு $1000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அதை வச்சு பார்க்கும்போது என் மனசில் என்ன தோன்றதுன்னா, இந்த காவாசாக்கியும் இன்டர்செப்டரும் ரெண்டுமே 650 cc இருந்து நான் ஒரு $500 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் காவாசாக்கிக்கு கூடுதலாக இருந்தால் கண்டிப்பாக காவாசாக்கி வாங்குவேன் நான். இப்போ உள்ள நிலைமையில் $1000 மேலே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப இந்த 125 cc அடிஷ்னல் பவர் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. பிட்வீன் திஸ் அண்ட் இன்டர்செப்டர் ரெண்டுக்குள்ளே நான் இன்டர்செப்டர் தான் பெட்டர் வேல்யூ ஃபார் த மணின்னு தோன்றது. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன்னால இன்டர்செப்டர் ஆப்ஷனே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு அதில் கண்டிப்பாக ஒர்த்து இருக்குது. பட் இன்டர்செப்டருங்கிற ஒரு ஆப்ஷனை பக்கத்தில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து ஹேண்டில் பார் பொசிஷன் கொஞ்சம் வியர்டாக இருந்தது, கொஞ்சம் குனிஞ்சு ஓடுறாப்பில் இருந்தது, கால் வந்து கொஞ்சம் பின்னாடி போனாப்பில் இருந்தது. ஒரு ஹேண்டில் பார் ரைசர் வாங்கி போட்டோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு தோன்றுறது. ஏன்னா நம்ம நேச்சுரலாக அப்பர் பாடி வந்து ஃப்ரண்ட்டில் குனியும் போது கால் பின்னாடி போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஹேண்டில் பார் ரைசர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்டக்கு வரும் ஹேண்டில் பார், அதனால நம்மளுக்கு சிட்டிங் பொசிஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. சாரிங்க, சமயம் பார்த்து கோப்ரோவோட பேட்டரி சீந்து போனதுனால ரைடை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓவரால் ரைடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நல்லா டார்க் இருந்து வண்டியில் நல்லா பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க, கொஞ்சம் வைப்ரேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.